Hey guys, welcome back to our channel, samayalkudil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆந்திரா ஸ்டைல் பேபி கார்ன் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு கடாயில தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டுறலாம். இதோட 200 கிராம்ஸ் கட் பண்ண பேபி கார்ன் சேர்த்துறலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சிரலாம். பேபி கார்ன் வெந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்துடலாம். ஒரு தவால 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இது நல்லா சூடானோடனே இதோட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சோன்னு இதோட 1 நறுக்கிய காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இதோட 1 கப் நறுக்கிய பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனோடனே இதோட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட 1 நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். ரெண்டு தக்காளியை மிக்சியில் அடிச்சு இப்போ இதோட சேர்த்துடலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம முந்திரி பேஸ்ட் அரைச்சு மிக்ஸியில 1 கப் தண்ணி ஊற்றி இதோட சேர்த்துடலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வேக வச்சிருக்க 200 கிராம்ஸ் பேபி கார்ன் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதோட 1 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம்.
இது லைட்டாக கொதிக்கும் போது இதோட 3 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கரம் மசாலா நல்லா மிக்ஸ் ஆனோடனே இதோட கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது லைட்டாக கொதிக்கும் போது இதோட 1/2 டீஸ்பூன் ஹனி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். 2 மினிட்ஸில் இதை இறக்கிடலாம். இப்போ நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் பேபிகார்ன் மசாலா ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.